வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய தலைமையில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு துறைகளுக்கும் பல்வேறு உத்தரவுகளை எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளாக வழங்கினார்கள். குறிப்பாக மின்சார வாரியத்தை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் மூலமாக 14,69,000 பராமரிப்பு பணிகள் சிறப்பு பராமரிப்பு பணிகளாக மேற்கொள்ளப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் 40,000 மின் கம்பங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. 32,685 சாய்ந்த மின் கம்பங்கள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. 117,789 இன்சுலேட்டர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கின்றன. 1,800 கிலோமீட்டர் அளவிற்கு மின் கம்பிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வடகிழக்கு பருவமழைக்காக முன்னேற்பாடாக தயார் நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தளவாட சாமான்களுடைய இருப்புகள் என்பது 18,380 மின்மாற்றிகள் நம் இடத்திலே கையிருப்பு இருக்கின்றன. 200,000 மின் கம்பங்கள் நம் இடத்திலே கையிருப்பு இருக்கின்றன. 5,000 கிலோமீட்டர் அளவுக்கு மின் கடத்திகள் நம் இடத்திலே மின்சார வாரியத்திலே கையிருப்புகள் இருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை 2,788 மின் பெட்டிகள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது மழையை எதிர்கொள்வதற்காக சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக சரி செய்யப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 3,066 பில்லர் பாக்ஸ் வந்து தரைமட்டத்திலிருந்து 1 மீட்டர் அளவிற்கு உயர்த்தி இப்பொழுது அதன் மூலமாக சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மின்னகத்தை பொறுத்த வரைக்கும் 12,36,765 புகார்கள் வரப்பெற்று அதில் 12,27,281 புகார்களுக்கு தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. 99 விழுக்காடு புகார்களுக்கான தீர்வுகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய புகார்கள் சரி செய்யப்பட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக 44 மின் பகிர்மான வட்டங்களிலும் 760 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு குழுவிலேயும் 15 முதல் 20 பணியாளர்கள் அமர்த்தப்பட்டு 760 குழு வந்து இந்த மழையை எதிர்கொண்டு சீரான மின் விநியோகம் செய்வதற்காக தயார் நிலையிலே இருக்கின்றன. குறிப்பாக சென்னையில் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா 1,440 பணியாளர்கள் பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களில் 600 பணியாளர்கள் இரவிலே பணியாற்றுவதற்கும் சென்னை நீங்களாக தமிழகம் முழுவதுமாக 6,540 பேர் பகல் நேரங்களிலும் இரவு நேரத்தில் வந்து 2,400 பேரும் சிறப்பாக அதாவது வந்து வழக்கமாக பணி செய்யுங்களை விட கூடுதலுக்காக இந்த பணிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவே தமிழகத்தை பொறுத்தவரை முதலமைச்சர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக நேற்று உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நேற்று முன்தினம்லாம் சென்னையை பொறுத்தவரைக்கும் சரி தமிழகத்திலும் சரி எந்த விதமான மின் விநியோகத்தில் பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. அதற்கு காரணம் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதனால வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. மொத்தம் வழக்கமான ஸ்டாஃபை விட ஒரு 11,000 பேர் வந்து கூடுதலாக இந்த மழையை எதிர்கொண்டு சீரான மின் விநியோகம் செய்வதற்காக கூடுதலாக நியமிக்கப்பட்டு பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 24/7 இப்போ நானா இருந்தாலும் சரி, சிஎம்டி சாரா இருந்தாலும் சரி, டிடி சாரா இருந்தாலும் சரி, சிஎஸ்சியிலிருந்து அனைவருமே வந்து 24 மணி நேரம் பணியாற்றுவதற்காக இப்பொழுது இந்த ஆய்வுக் கூட்டங்களில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. சார், ஒரு விஷயங்கள் நீங்க எல்லா இங்க இருக்கிற பிரஸ் எல்லாத்துக்குமே நான் ஒன்னு சொல்லிடுறேன். அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மின் விநியோகத்தில் அந்த அவங்க பாதிக்கப்பட்டு இறப்பது ஒரு வகை. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மின்கசிவால் இறக்கக்கூடிய இறப்பு என்பது ஒரு வகை. எந்த இறப்புமே நடந்துடக்கூடாது. அப்படி மீறியும் வந்து நடக்கின்ற பட்சத்தில் இரண்டையும் நீங்கள் பிரித்து பார்த்து அந்த செய்திகளை வெளியிடணும். நீங்கள் சொல்லக்கூடிய விபத்துக்கள் என்பது சில நேரங்களில் வந்து வீட்டுக்குள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த பாதிப்பால் ஏற்படக்கூடிய மின்கசிவுகளும் இருந்தாலும் கூட வரக்கூடிய காலங்களில் இது போன்ற இந்த விபத்துகள் இல்லாத அளவிற்கு மின்சார வாரியம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. எங்கெல்லாம் பாதுகாப்பு தடுப்பு நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்திருக்கு, சிறப்பாக எடுத்திருக்கு. இப்ப சென்னை மாநகராட்சியினுடைய பணிகள் வந்து விரைவாக முடிச்சுக்கிறாங்க. முடிந்த பிறகு நம்முடைய பணிகள் வந்து குறிப்பாக வந்து வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கின்ற 5 மண்டலங்களுக்கான பணிகள் வந்து நிறைவு செய்வதற்காக ஆலோசிக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் மாதத்துக்குள்ள நம்முடைய மின்சார வாரியத்தினுடைய அந்த பணிகள் வந்து நிறைவு பெறும்.
சார் மொத்தம் நம்மகிட்ட டிரான்ஸ்ஃபார்மரே 18,380 இருக்கு சார். அந்தந்த இடங்கள் இப்ப நீங்க ஆய்வு கூட்டங்களில் வீடியோ எடுத்தவங்க எல்லாருமே முழுசா பார்த்தாங்க, எந்தெந்த மின் பகிர்மான வட்டங்களுக்கு எவ்வளவு இருப்போ அவங்க கிட்டே கையிலேயே இருப்பு இருக்கு. எந்த இடங்கள்லயும் வந்து பற்றாக்குறை என்பது இல்ல. தளவாட சாமான்களை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறை என்பது இல்ல, தேவையான அளவிற்கு முழுவதுமாக இருப்பு இருக்கின்றன. சார் அதான் என்னன்னா, நம்முடைய அரசு கழக அரசு அமைந்த பிறகு ஏற்கனவே உங்களுக்கு சட்டமன்றத்திலே அது சம்பந்தமா சொல்லியிருந்தோம். இந்த நம்முடைய தளவாட சாமான்கள் பொறுப்பு வாங்கறது பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சர்க்கிள்லயும் ஒவ்வொரு ரீஜன்லயும் வந்து ஒவ்வொரு விலைப்புள்ளிகள் கோட்பட்டு, அதாவது வந்து அந்த அந்த ரேட் வந்து டெண்டருடைய ரேட் வந்து இருந்ததுனால வந்து அது ஒருநிலைப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் மின்சார வாரியத்தினுடைய கொள்முதல் வந்து ஒரே விலைப்புள்ளியாக இருக்க வேண்டும் என்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மூலமாக தலைமையகத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு எந்தெந்த சர்க்கிளுக்கும் சரி எந்தெந்த ரீஜனுக்கும் சரி எவ்வளவு பொருட்கள் தேவையோ அனுப்பி வைக்கப்படுகிறது. பிஓ அவங்க தான் கொடுக்குறாங்க, அதனால ரேட்டு ஒரே ரேட் தான். அவங்களுக்கு தேவையான பிஓ இப்போ கூட வந்து நம்ம ஆய்வு கூட்டங்களில் சில இடங்களில் சில தளவாட சாமான்கள் வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க, உடனடியாக வந்து இன்றைக்கே அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். நீங்க எந்த இடங்கள்னு குறிப்பிட்டு சொன்னீங்க, நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து சார் பெரும்பான்மையான இடங்கள்னு ஒரு புத்தம் பொதுவா சொல்லாம, நேற்று நாங்க போய் பார்த்தோம் கே கே நகர்ல ரெயின் கோட்டோட தான் ஒர்க் பண்ணாங்க. ஒரு வீடியோ கூட எங்க சிஎம்டி சார் வந்து பதிவிட்டிருக்காங்க, அதுவும் ரெயின் கோட்டோட தான் ஒர்க் பண்றாங்க. எந்த இடங்கள் அது மாதிரி இல்லன்னு சொல்லி சொல்றாங்களோ கண்டிப்பா நாங்க வந்து அனைத்து பணியாளருக்கும் கொடுத்துருக்கோம். எந்த இடங்கள் இல்லன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நீங்க சுட்டி காட்டி இந்த இடங்கள் இல்லன்னு சொன்னீங்கன்னா நாங்க விசாரித்து கையிருப்பு இருக்கிறது நாங்க கண்டிப்பா கொடுப்போம். நேத்து வந்து நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 13,746 அளவுக்கு இருந்தது, இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 13,350 குறைஞ்சிருக்கு. அதாவது காலையில ஒரு டிமாண்ட் இருக்கும், மதியானம் ஒன்று இருக்கும், இரவு நேரங்கள்ல ஒன்று இருக்கும். இப்ப நீங்க பார்க்கும்போது 13,350 அளவுக்கு நம்மளுடைய டிமாண்ட் இருக்கு. காரணம் மழையினால வந்து இந்த குறைஞ்சிருக்கு. நம்முடைய மின்னகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரங்களில் 60 பேர் பேசக்கூடிய அளவிற்கு ஏற்கனவே மாநில முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. இப்போ கூடுதலாக 15 பேர் பேசக்கூடிய அளவிற்கு அதிகரிக்கப்பட்டிருக்கனா 75 பேர் ஒரே நேரத்தில் புகார் தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக புகார்களை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த 3 நாட்களாக ஒரே சமமான அளவில் தான் இருக்கு. நேற்று வரக்கூடிய புகார்களும் கணக்கெடுக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு வருகின்றன. புகார்கள் எல்லா வகையான புகார்களும் வருது. சில நேரங்களில் வந்து வாட்டர் சம்பந்தமான புகார்கள் இங்கே கொடுக்கறதில்ல. அவங்க இபி ஏதாவது வந்து நம்மளுடைய சப்ளைல வந்து பிரச்சனைகள் இருந்தா மட்டும் அது சம்பந்தமான புகார்கள் தான் இங்கே வருது. அது ரொம்ப தெளிவாக தான் கொடுக்குறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து மின்சார வாரியம் சம்பந்தப்பட்ட புகார்கள் தான் மின்னகத்துக்கு வருகிறது. அது நாங்கள் பதிவு செஞ்சு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்துறாங்க. சில நேரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா மழையால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு பீடர்ல ஏதாவது வந்து ட்ரிப் ஆகுங்கிற போது என்னன்னா ஒரு 5-10 நிமிடங்கள் ஆகும் சப்ளை கொடுக்கறதுக்காக, அது வந்து பேக் பீடிங்ல இருந்து கொடுக்கறதுக்கு. அது கூட வந்து அந்த 5 நிமிடங்களுக்குள்ள கூட புகார்கள் வந்து வந்துருது, கால் வந்துருது, அதுவும் பதிவு செஞ்சு உடனே சப்ளை கொடுத்துறாங்க. கடந்த ஆண்டு எந்தெந்த இடங்கள்ல வந்து மழைநீர் தேங்கி இந்த அரை அடி தண்ணி நின்னாலோ இல்ல 1 அடி தண்ணி நின்னாலோ அந்த மாதிரி வந்து மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. கண்டிப்பாக அந்த மாதிரி 1.5 அடி 1 அடி தண்ணி நிற்கும் போது வந்து நம்ம சப்ளை நிறுத்தி வச்சிருவோம், நம்மளே ஆஃப் பண்ணிடுவோம், பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறது. அது போன்ற இடங்கள் வந்து கணக்கெடுக்கப்பட்டு இந்த ஆண்டு மழைக்குள்ளாக அது சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து 3,066 இடங்களில் வந்து நம்ம பில்லர் பாக்ஸை வந்து ஹைட் பண்ணியிருக்கு. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் அந்த பணிகளை முடிப்பதற்காக ஆலோசிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கடந்த வருஷம் மழையில எல்லாம் கம்ப்ளீட் வந்து 16 மின்மாற்றிகள் வந்து துணை மின் நிலையங்கள் கூடிய 16 மின்மாற்றிகள் வந்து 1 மீட்டர் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அது மாதிரி கடந்த ஆண்டு மழைகளில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டதோ அதெல்லாம் இந்த ஆண்டு பருவமழைக்கு முன்பாக சரி செய்யப்பட்டிருக்கின்றன. சப்ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் சார் நம்முடைய ஸ்டாஃப் தான் எல்லா இடங்களிலும் இருக்காங்க. துணை மின் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மின்வாரியத்தினுடைய அலுவலர்கள் அதிகாரிகள் தான் அங்க பணியில் இருக்காங்க. பராமரிப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அதிகாரிகள் முன்னிலையில் தான் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நம்முடைய பராமரிப்பு நம்ம ஆபீசர்ஸ் தான் சார் அங்கே மெயின்டைன் பண்றாங்க. கம்ப்ளீட்டாகவே நம்ம ஸ்டாஃப் தான், நம்முடைய ஸ்டாஃப் தான் முழுக்க முழுக்க பராமரிப்பு பணிகளை கவனிச்சு வர்றாங்க.
சார் அது என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் அதாவது 100,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்பு குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாக முடித்து இந்த அரங்கத்துல தான் மாநில முதலமைச்சர் அவர்கள் 100,000 இணைப்பை கொடுத்தாங்க. நீங்க சொல்லக்கூடியது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷத்துக்கான 50,000 மின் இணைப்பு கொடுப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விவசாயிக்கான மின் இணைப்பு கொடுப்பதற்கு மின்கம்பங்கள் அமைக்க வேண்டிய இடங்கள்ல அந்த மின்கம்பங்கள் அமைக்கக்கூடிய பணிகளும் அந்த பணிகள் எடுத்திருக்கு. அதனால வந்து நீங்க இந்த திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கான மின் இணைப்பு நம்ம கொடுக்க முடியும். பணிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. 50,000 விவசாயிகள் கணக்கிடப்பட்டு அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை, நம்ம எவ்வளவு மெட்டீரியல் நமக்கு தேவைப்படும், எவ்வளவு மின்கம்பங்கள் தேவைப்படும் 50,000 விவசாயிகளுக்குங்கிறத அந்த கணக்கீடுகள் எடுக்கப்பட்டு அந்த பணிகள் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால சார் ஆர்டர் காப்பி நம்ம இன்னும் அவங்களுக்கு கொடுக்கல சார். நம்ம வந்து அவங்களுக்கு வருவாய்த்துறையினுடைய ஆவணங்களை நீங்க வந்து மின்வாரியத்தில் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறவங்க இல்லைங்களா, அந்த கடிதங்கள் அடிப்படையில் நீங்க கருத்துக்கள் சொல்றீங்க. அவங்க வந்து ஆவணங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு 50,000 விவசாயிகள் யாருங்கிறத வாரியம் இறுதி செய்யப்பட்ட பிறகு அவங்களுக்கு என்னென்ன வேணும், ஒரு கம்பம் போடணுமா அல்லது கம்பம் அருகில் இருக்கா அல்லது 10 கம்பங்கள் போடணுமாங்கிறதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அந்த அதுக்கான டெண்டர்லாம் விடப்பட்டு அந்த மெட்டீரியல் கொள்முதல் செய்யப்பட்ட பிறகுதான் அந்த பணிகள் தொடங்கப்படும். இவங்க என்ன இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பின உடனே உங்களுடைய ஆவணங்கள் கொடுங்கன்னு சொன்னே எங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அது லேட் ஆகுதுங்கிற மாதிரி உங்களுடைய உங்களுக்கு வரப்பட்ட கருத்துக்கள் அதுதான். அதனால 100,000 மின் இணைப்பு பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்புகள் இல்லாத அவங்களுக்கு எந்தவித காலதாமதமும் இல்லாம விரைவா முடிக்கப்பட்டிருக்கு. 100,000வது இணைப்பு தான் மாநில முதலமைச்சருடைய திருக்கரங்களால் வழங்கப்பட்டன. அதாவது மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் நான் இறுதியா ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இப்போ நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஃபீல்டில் களத்தில் இருக்கீங்க, ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி அதே போல் வந்து எல்லாரும் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த ஆண்டை விட மிக சிறப்பாக மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மின்சார வாரியம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆண்டு இந்த வடகிழக்கு பருவமழையில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. உங்களுக்கே வந்து இந்த மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்புகள் இல்லை, எங்களுக்கு இங்கே ட்ரிப் ஆயிடுச்சு சப்ளை கட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி எந்த விதமான புகார்களும் வராத அளவிற்கு மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக மின்சார வாரியம் கையாண்டு வருகின்றன. குறிப்பாக வந்து இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலும் மழையும் பொருட்படுத்தாமல் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அலுவலர்கள் அதிகாரிகள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் துறையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய இடங்களில் நீங்களே பார்த்திருப்பீங்க ரெயின் கோட் போட்டு எப்படி மழை நேரங்களில் பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு உள்ளபடி அவருடைய பணி பாராட்டத்தக்க பணி, ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய பணி. அவர்களுக்கு துறையின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாங்க சார், இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா நிதிநிலைமை சீராயிட்டு வருது உங்களுக்கே தெரியும். எவ்வளவு கடன் இருந்துச்சு சார், அது வந்து நாங்க இப்ப நிதித்துறைக்கு கோப்பு அனுப்பிச்சிருக்கிறோம், நிதித்துறைக்கு கோப்பு அனுப்பிச்சிருக்கோம். நிதித்துறையினுடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்ட பிறகு நிச்சயமா அவங்களுக்கும் வழங்கப்படும். அப்படி நான் சொல்லியே சார், இல்ல ஆல்ரெடி நான் சொன்னு நான் அந்த மாதிரி சொல்லல, யார் அப்படி சொன்னான்னு கேக்குறேன், நீங்க கொஞ்சம் கரெக்டா கேளுங்க. நான் ஆல்ரெடி நீங்க சொல்லிருந்தீங்கன்னு கேட்டீங்களா, அதாவது மின்வாரியத்தை பொறுத்த வரையும் களத்துல பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்கியாச்சு, ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு எங்கள் துறை சார்பாக மின்சார வாரியத்திலிருந்து நிதித்துறைக்கு கோப்பு அனுப்பப்பட்டிருக்கு. நிதித்துறையினுடைய ஒப்புதல் கிடைக்கப்பட்ட பிறகு ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கும் நிச்சயம் வழங்கப்படும். அதுதான் சார், அந்த நீங்க பில்லர் பாக்ஸ் தான் சொல்றீங்க நீங்க, அந்த பில்லர் பாக்ஸ் தான் நம்ம 3066 இப்ப ஹைட் பண்ணி அதை எல்லாமே பெயிண்ட் பண்ணி புதுசு பண்ணிட்டாங்க சார். மீதம் இருக்கிற அந்த பாதிப்பு இல்லாத இடக்குள்ளே நீங்க கொஞ்சம் இடங்கள்ல தரையோட இருக்கு இல்லைங்களா, இல்ல சார் தரையோட இருக்கிறதெல்லாம் இந்த மழைக்கு பாதிப்பு இல்லாத இடங்களையும் நிறைய இடங்கள் அந்த மாதிரி தரையோடனா இருக்கு. அதுவும் வரக்கூடிய காலங்களில் விரைவா அந்த பணிகள் மேற்கொள்ளணும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சார் இப்ப வந்து சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு டிடி மீட்டர் பொருத்துவதற்கும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கும் முதலாண்டிலேயே அறிவிக்கப்பட்டு அதற்கான டிபிஆர் பணிகள் நிறைவு பெறக்கூடிய சூழல்ல இருக்கு. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கும். ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர் மின்னக நம்பர் தான் சார். சார் அதாவது வந்து நீங்க கூப்பிட்டீங்களா, அதாவது வந்து 60 பேர் பேசுறப்ப வந்து 61வது கால் உங்களுக்கு இருந்தா கால் வெயிட்டிங்ல இருக்கும். இப்ப 75 பேர் பேசலாம், 76வது கால் உங்க கால் வந்துச்சுன்னா வெயிட்டிங்ல இருக்கும்.
ஒரு நிமிஷமாக காத்திருந்து அதுக்கான நம்முடைய புகார் பதிவு செய்யலாம். அதுதான் அதுக்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கு. நீ கால் பண்ண உடனே கிடைக்கிறதுக்கு சார், சிங்கிள் கால் மட்டுமா லைன்ல இருக்கும், 75 பேர் கால் பேசிட்டு இருக்கும்போது 76வது கால் 77வது கால் வரும்போது கால் வெயிட்டிங் இருக்கும். திரும்ப அந்த 1வது கால் கட் ஆச்சுன்னா 76வது கால் கனெக்ட் ஆயிரும். புகார் சொல்லலாம் நீங்க. இல்ல சார், மொத 75 காலுக்கு வந்து அந்த மாதிரி வெயிட்டிங் வராது சார். இல்ல அது வராது சார். என்னன்னா கால் வந்து 75 காலுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்ற மாதிரி வரும். இப்ப அதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் ரிமூவ் பண்ணியா சார், எடுத்தாச்சு. கால் ஃப்ரீயா இருந்ததுன்னா உடனே கால் அட்டன் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப குறைவான புகார் தான் சார் வருது. அதான் மின் திருட்டு சம்பந்தமா 1-2 புகார்கள் தான் வருது. பெரிய அளவில் அது இன்னும் வந்து சேரல. அந்த மாதிரி புகார்கள் வந்து சேரல. இன்னைக்கு எல்லாத்துக்குமே சொல்றேன், அதாவது வந்து இந்த வடகிழக்கு பருவமழையில மிக சிறப்பான பணிகளை மின்சார வாரியம் மேற்கொண்டிருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா இன்னொரு நேர்வுகள்ல நீங்க கேளுங்க, நான் சொல்றேன் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு. இப்பதான் சார் நடைமுறைக்கு வந்திருக்கு. இனிமேல் தானே வந்து அவங்க கட்டணங்கள் கட்டணும். கட்டினதுக்கு அப்புறம் தானே நம்ம கணக்கீடுகள் சொல்ல முடியும். சார், சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன், ஒரு ஃபீடர் கூட நம்ம ஆஃப் பண்ணல. சப்ளைல இருக்கு, ஒரு ஃபீடர் கூட ஆஃப் பண்ணல. மழையினால வந்து மின்சார வாரியத்துல மின் விநியோகத்துல எந்த பாதிப்பும் இல்லை. அதனால நீங்க வந்து அது மாதிரி எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஃபீடர் கூட நம்ம ஆஃப் பண்ணல, சப்ளை லைன்ல இருக்கு. தேங்க்ஸ்.